This video is in association with Checo Cold Pressed Oils, available on Amazon, Flipkart, Big Basket, and all other leading supermarkets. Fasten your seatbelts. We are about to take off. ஸோ இப்போ ஹோட்டல் ரீச் ஆயாச்சு. இது வந்து ஆக்சுவலி நாங்கள் ஓயோவில் புக் பண்ணோம். பயங்கர டிராஃபிக், 5 கிலோமீட்டர்ஸ் தான். ஆனால் எங்களுக்கு இடம் கண்டுபிடிச்சி வர்றதுக்கு, ஏன்னா டிரைவருக்குமே எக்ஸாக்டாக எந்த பிளேஸும் தெரியல. கொஞ்சம் குட்டி சந்தூரில் இருந்ததுனால சுற்றிட்டே இருந்தோம். ஸோ டைம் இப்போவே வந்து 7:45. இதுக்கப்புறமா ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஷூட் எடுக்க போக முடியுமான்னு தெரியல. இன்னும் அம்மாவும் ரமேஷ் தம்பியும் வரல, அவங்க ஆன் த வே தான். எப்படியோ அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு திரும்பவும் கிளம்பணும் கிளம்புறதா இருந்தா. ஒருவேளை இன்னைக்கு வெளியில போறோம் அப்படின்னா ஜூஹு பீச் தான் பிளான் பண்ணிருக்கோம். ஸோ போறதா இருந்தா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு ஸ்ட்ரீட் ஃபுட்ஸும் கவர் பண்றதா இருக்கேன். ஸோ கண்டிப்பா போடுறேன். ஹோட்டல் ரீச் ஆயிட்டோம். ஸோ நாங்க ஃபுல் டோர் வந்து கொடுத்துட்றோம். ஒரு பெட்டு, பக்கத்துல வந்து சைட் டேபிள் இருக்கு ரெண்டு சைடும். இங்க வந்து பாத்தீங்கன்னா வார்ட்ரோப் இருக்கு, அப்புறம் டிவியும் இருக்கு, டிவி ஸ்டாண்ட் இவங்க, அப்புறம் இங்க ஒரு டேபிள், அப்புறம் ரெஸ்ட் ரூம். ரெஸ்ட் ரூம் நான் இன்னும் பார்க்கல எப்படி இருக்குன்னு, பட் ரூம் சூப்பரா இருக்கு. சூப்பர் நீட். அந்த பக்கெட் தான் ஹைலைட். ஓகே, ஆக்சுவலி நல்ல ரீசெண்டாகவே இருக்கு. மும்பையில் வந்து ஹோட்டல் ரூம்ஸே கம்மியாக இருந்தது, இருந்தாலுமே வந்து பயங்கர காஸ்ட்லியாக இருந்துச்சு. சரின்னு ஓயோவில் புக் பண்ணோம். ஓயோவில் வந்து நான் ரொம்ப யோசித்தேன் எப்படி இருக்கும் ரூம் அப்படின்னு சீரியஸாக, ஏன்னா எனக்கு ரெஸ்ட் ரூம் மட்டும் கொஞ்சம் நீட்டாக இருக்கணும் அப்படின்னு யோசிப்பேன். ஸோ 3 நைட்ஸ் 4 டேஸ்க்கு வந்து 6,000 சம்திங் என்னமோ ஆஃபர் எல்லாமே சேர்த்து. ஆனால் மற்றபடி இந்த ரூமோட காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 1,900 to 2,000 ஒரு நாளைக்கு. பட் ஓயோவில் வந்து புக் பண்ணும்போது இப்படி இருந்துச்சு. ஸ்பான்சர் கிடையாது, உண்மையாவே நல்ல டீல். ஏன்னா வந்து பார்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப சாட்டிஸ்ஃபை. பெரிய ரூம் கிடையாது, ஆனால் தாராளமாக போதும். ஏன்னா எப்படியும் நம்ம வெளியில தான் போக போறோம் ஷூட்கெல்லாம். ஸோ இப்போ கடகடன் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வெளியில போகலாமா அப்படின்னு பிளான்ல இருக்கும். இப்போ ரூமுக்கு வந்துட்டு லைட்டாக ரெஃப்ரெஷ் பண்ணிட்டோம். பண்ணிட்டு கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு குடிச்சோம். குடிச்சிட்டு டீ குடிக்கலாம் அப்படின்னு கீழே போயிட்டு இருக்கோம். குடிச்சிட்டு ஜூஹு பீச் போறோம். அங்கே ஸ்ட்ரீட் ஃபுட்ஸும் கவர் பண்ணலான்னு இருக்கோம். நீங்களும் கூடவே வாங்க. என்னென்ன ஸ்பெஷல் ஃபுட்ஸ் இங்க இருக்கு, பீச் எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்க்கலாம். வந்தாச்சு ஜூஹு பீச். டைம் வந்து 9:45 ஆச்சு. மேபி அதனாலேயான்னு தெரியல ரொம்ப கூட்டம் இல்லை. நம்ம மெரினா பீச் அளவுக்குலாம் இல்லை. இங்கே வந்து பெரிய பெரிய குடை மாதிரி வச்சுருக்காங்க, அது வந்து குப்பை தொட்டின்னு நினைக்கிறேன். ப்ளஸ் இங்கே வந்த உடனே உள்ளே கடலுக்கு போகல, நம்ம வந்து ரொம்ப பசிக்குது. ஸோ சாப்பிட என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு ஏதாவது லைட்டாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். ஸோ இங்கே பீச் உள்ளே வந்ததுமே ஒரு குட்டி கடை இருந்தது. இங்கே பயங்கர அட்ராக்டிவாக கொஞ்சம் ஃபுட்ஸ் எல்லாம் இருக்குது. என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா நான் கூறுது ஸ்டார் ஃப்ரூட்ஸ், மேங்கோ, புளியங்காய் இருக்குது. புளியங்காவே வந்து உரித்து வச்சுருக்காங்க. இது வந்து ட்ரை டேட்ஸ்ன்னு நினைக்கிறேன், தெரியல அப்படி தான் இருக்குது. அது இலந்த பழம். அப்புறம் மாங்காவே ஏதோ பண்ணி வச்சுருக்காங்க, இது என்னன்னு தெரியல, நான் கேட்டு பார்க்குறேன். அப்புறம் இங்கே வந்து வேர்க்கடலை வேக வச்சு வச்சுருக்காங்க. அப்புறம் ஸ்டார் ஃப்ரூட்ஸ் வந்து கட் பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அது என்னன்னு பார்ப்போம். வாட் இஸ் திஸ்? புளி, மீட்டா புளி. மீட்டா புளி, மீட்டா புளி. ஸோ அதுவும் வந்து புளி தான், ஆனால் மீட்டா, அதாவது ஸோ ஸ்வீட்டர் வெர்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இனிப்பாக இருக்கும் போல். நம்ம என்ன வாங்கலாம், மேங்கோ வாங்கலாமா? 20? ஸோ நம்ம எங்கே போனாலும் மாங்காய் விட மாட்டோம். ஸோ மாங்காய் வாங்கியாச்சு. 20 ருபீஸ்க்கு ஒரு 6 பீசஸ் கொடுத்துருக்காங்க, ஆனால் ரொம்ப குட்டி குட்டி பீஸ் தான். சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. உப்பு நிறைய, உப்பு ஓகே, பயங்கர புளிப்பு, பயங்கர புளிப்பா இருக்கு. எஸ்,
ஸோ இங்கே வந்து ரூபாலின்னு ஒரு ஸ்வீட் கேர்ள் இருக்காங்க. மெஹந்தி போட்டு கொடுக்குறேன்னு நாங்கள் ஃபஸ்ட்டு வேண்டான்னு சொன்னேன். நான் சாம்பிள் போடுறேன், உங்களுக்கு பிடிச்ச மட்டும் வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. ஸோ 1 வீக் வரைக்கும் இருக்குமா? குட்டி டிசைன்னா 20 ருபீஸ், ஃபுல் ஹேண்ட்னா 30 ருபீஸ் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சூப்பராக இங்கிலீஷ் பேசிகிட்டு இருக்காங்க, ரொம்ப ஸ்வீட்டான பர்சன். அதுக்காகவே போட்டுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு, போட்டுட்டு காட்டுறேன். What do you do? Like we own a YouTube channel and so we record videos and we upload it in our channel. So how much you want, tell me, okay? You'll make like that small one for 20 rupees. Okay. And you make more so different charge. Okay. So how much you want, this tell? One is 20 rupees. Yes. Oh. So then that's okay. I'm okay with this. Make like that. I will make the nice price because... Enough, thank you. Yeah. No. Cash in the pocket. It's free, okay. So you wash anything? Okay, so I can wash it. Yes. Okay. ஸோ ரொம்ப ரொம்ப பிரிட்டியாக இருக்குது. டக்கு டக்குன்னு வச்சுட்டாங்க, ஸ்டென்சில் மாதிரி ஏதோ வச்சுருக்காங்க. இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. ஸோ இப்போ உடனே வந்து வாஷ் பண்ணிடலாமா, ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ. Tell me how much. No, you give nice prices. ஜூஹோ பீச்க்கு இந்த சைட் வந்தீங்கன்னா நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் கடைங்க இருக்குது லைனாக. எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-30 ஷாப்ஸ் இருக்கும். எல்லாத்தையும் எடுத்து எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா காமனான ஐட்டம்ஸ் இருக்குது. பலூடா, சாட் ஐட்டம்ஸ், பாவாஜி, பானிபூரி, அப்புறம் சைனீஸ் ஐட்டம்ஸ் அப்படி நிறைய இருக்குது. ஆனால் எல்லாமே நீட்டாக இருக்குது. நிறைய கூட்டம், பயங்கர டைம் என்னாச்சு, 10-15 கிட்ட ஆயிடுச்சு, பயங்கர பிஸியாக இருந்துகிட்டே இருக்குது. சரி, ஏதாவது ஒன்று டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு உட்காந்துருக்கோம். என்ன ஆர்டர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். பாவ் பாஜி வந்தாச்சு. இந்த பிளேட் வந்து 100 ருபீஸ். ஸோ குவான்டிட்டி வந்து நல்ல தாராளமாகவே இருக்குது. பட்டர் வந்து அள்ளி போட்டிருக்காங்க, இந்த பன்லேயும் சரி இந்த இதுலேயும் சரி, பயங்கர பயங்கர பட்டர். ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பயங்கர காரம், பட்டரி ஃப்ளேவர், பயங்கரமா பட்டர் ஃப்ளேவர் வருது. ஓகே, நல்லா இருக்கும். மேபி பட்டரோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணுறதுனாலும் தெரியல. நிறைய சாப்பிட முடியாது. ஒரு பிளேட் வாங்கினா 2 பேர் தாராளமாக சாப்பிடலாம், சாப்பிட்டு முடிச்சிடலாம். நான் ரொம்ப ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அந்த அளவுக்கு வந்து எதுவுமே பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியல உண்மையாக சொல்லணும்னா. பட் ஆத்தென்டிக்காக அவங்க வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க, அது மட்டும் சொல்லணும். பட் டேஸ்ட் வைஸ் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல எனக்கு. Thank you.
முக்கியமா நம்ம அண்ணன் பாத்துக்கோங்க. ஸோ நான் வந்து வந்துட்டு டேஸ்ட் பண்ணேன்னா எப்படி, ஸோ கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு சரி ஃபுல்லாக இருக்கிறதுனால வேஸ்ட் பண்ண வேண்டாம் கொஞ்சமாக கேட்டேன். நம்ம தமிழ் அண்ணால ஸோ நல்லா புரிஞ்சிருச்சு கொடுத்தாங்க, சாப்பிட்டு பார்க்கலாம். பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி உங்களுக்கு சவுண்டு கேட்குதான்னு தெரியல, ஆனால் என்னால் முடிஞ்ச அளவு நான் சத்தமாக பேசிகிட்டு இருக்கேன். பார்க்கறதுக்கு பிரியாணி மாதிரி இருந்தாலும் பிரியாணி ஃப்ளேவரில் இல்லை, புதினாவோட டேஸ்ட் கொத்தமல்லியோட டேஸ்ட் நல்லா வருது. அந்த தவால பண்ணியிருக்கிறதுனால ஒரு நல்ல ஃப்ளேவர் இருக்கு. அதுக்கு பட்டாணி, கேப்சிக்கம், தக்காளி, வெங்காயம் எல்லாம் போட்டிருக்காங்க. அரிசி வந்து நல்லா ஒத்த ஒத்தியாக வெந்திருக்கு. சூப்பராக இருக்கு. மேபி வேறு எல்லாமே நல்லா இருக்கலாம் எனக்கு தெரியல, பட் நீங்கள் வந்தீங்கன்னா தவா புலாவ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பர் டேஸ்ட். இப்போ நாங்கள் இங்கே பானிபூரி ஷாப் முன்னாடி இருக்கோம். நானும் தம்பியை சேலஞ்ச் பண்ண போகிறோம். ஒரு 5 பானிபூரி யார் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முடிக்கிறா அப்படிங்கிறது தான் சேலஞ்ச். பார்க்கலாம். ஆல்ரெடி என்கிட்ட தோத்து போன கேரக்டர். நம்ம சென்னையில் சாப்பிட்ற பானிபூரியோட இது கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கு, ஸ்வீட் கொஞ்சம் போடுறாங்க, ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ நாங்கள் இங்கே ஜூஹு பீச்சில் இவ்வளோ நேரம் எல்லாமே பார்த்துருப்பீங்க, பட் இது சரியான மேட்டராக இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக வந்து மில்க் மேட் மேங்கோ குல்ஃபி, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கலாவா கலாவா ஏதோ ஒன்று பேர், இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அப்போதுலேருந்து குடிச்சிட்ருக்கேன், காலியாக ஆக மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்சு நைட்டு டின்னரே இதான்னு நினைக்கிறேன், இதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிட முடியாது, பட் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இங்கே ஜூஹு பீச் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே விநாயக் ஸ்டால்னு ஒன்று இருக்குது, சித்தி விநாயக் ஸ்டால். அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதுல தான் இங்கே இது வித்துட்டு இருந்தாங்க. நிறைய இடத்துல கிடைக்கும், பட் இங்கே தான் நாங்கள் வாங்கினோம். சூப்பராக இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டைம் வந்து 10:40 ஆகிடுச்சு, ஆனால் இன்னும் வந்து ஆள் கூட்டம் கம்மியாக ஆகலை. நம்ம ஊரில் வந்து எனக்கு தெரிஞ்சு 8:00 9:00 வந்து போலீஸ் எல்லாம் வந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க, பட் இங்கே வந்து நைட் லைஃபை வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளோ கடை, எவ்வளோ சாப்பாடு, எவ்வளோ ஆளுங்க, ரொம்ப ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க.
இது வந்து மேங்கோ மில்க் மேட் குல்ஃபி. நாங்கள் வாங்கல, அம்மா வாங்கினாங்க. செம்ம டேஸ்டாக இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை இதுவும் கூட. ஸோ இங்கே முடிச்சாச்சு. இதுக்கப்புறமா இந்த வ்ளாக் ஒருவேளை ரொம்ப பெருசாக போகுதுன்னா இதோட நாங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறோம். அடுத்து நாங்கள் ஸ்ட்ரீட் ஃபுட் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அது வந்து டிஃப்ரெண்ட் வ்ளாகில் வரும். இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் இல்லைன்னா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட பார்க்குறது வரைக்கும் பாய்.